மக்களே, இது ப்ரோமோ அலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம அஸ்வனோட வாடி வாடி பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் மக்களே இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அஸ்வனோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்புறமா சிவாங்கி வந்து யாருக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, ஹரிப்ரியாங்கிறவங்க வந்து ஒரு பாட்டு பாடி ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க பாட்டு பாடினது செமையாக இருந்த மாதிரி சிவாங்கி விஷ் பண்ணியிருக்காங்க. வெறும் சிவாங்கி மட்டும் விஷ் பண்ணல மக்களே, ஸ்ரீனிஷா, சாம் இவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. சிவாங்கிக்கு ஹரிப்ரியா வந்து தேங்க்ஸ் சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீனிஷா வந்து அவங்களோட பாட்டு பாடினதுக்கு ஃபயர் போட்டிருந்தாங்க, அதுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க மக்களே. சாம் வந்து என்ன விஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, வாவ்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபயர்னு போட்டு ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க, அதுக்கும் ஹரிப்ரியா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, தேங்க்ஸ் சாம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, மணிமேகலை வந்து தியேட்டர் போயிருக்காங்க மக்களே. அங்கே யாருமே வரல, மணிமேகலை தான் ஃபஸ்ட் ஆளாக போயிருக்காங்களே. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப டெடிக்கேட்டடான கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தியேட்டரில் தனியாக இருந்தால் செம்மையாக இருக்குல்ல மக்களே. நீங்கள் எப்பயா தனியாக தியேட்டருக்கு போயிருக்கீங்களா? அப்புறமா நம்ம அஸ்வனோட அடிப்பொலி பாட்டு வந்து 70 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிடுச்சு. அதனால நம்ம சிவாங்கி வந்து காமெடி ராஜா கலக்கல் ராணி செட்டில் 50 மில்லியன் வியூஸ் தாண்டி போனதுக்காக ஆடின ரீல் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மக்களே.